வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நம்மள பலருமே நம்மளோட நெக்ஸ்ட் டோர் நெய்பர் கூட நல்லா பேசி பழகக்கூடிய நபர்களாக தான் இருப்போம். அப்படி நெக்ஸ்ட் டோர் நெய்பராக இருந்த ஒருத்தங்க ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்பெயினோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரம் தான் சாண்டாண்டர். இங்க இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல 2019 டைம்ல கேர்மன் மெரினோன்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களோட வயசு 64. இவங்க இருந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல பலருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கு. அதுவும் இவங்க ஒரு நல்ல குக்கா வேற இருந்திருக்காங்க. சோ இவங்க அடிக்கடி பண்ணக்கூடிய ஃபுட்டை பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அந்த பில்டிங்ல மற்ற போர்ஷன்ல இருக்க பலருக்குமே அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்காங்க கார்மன். ஸோ அந்த பில்டிங்கில் கார்மனை பலருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்களோட நெக்ஸ்ட் டோர் நெய்பராக ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட பேரு மேரி கார்மன். இவங்களும் மெரினோவுக்கு ஒரு நல்ல நெய்பராகவும் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க. பல நேரங்களில் கார்மன் சமைக்கக்கூடிய ஃபுட்டில் ஒரு ஷேர் மேரிக்கும் கண்டிப்பாக வந்துடும். அப்போ 2019 ஆண்டோட ஏப்ரல் மாதம் வழக்கம் போல ஒரு ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மெரினோ. அதில் கொஞ்சத்தை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மேரி கிட்ட கொடுக்க கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க அதை மட்டும் கொண்டு போகல. மேரியோட வீட்டு கதவை நாக் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் மேரியும் வந்து கதவை திறந்திருக்காங்க. அப்போ வெளியே இருந்த மெரினோ கையில ஒரு பிளேட்ல அவங்க சமைச்ச ஃபுட்டும் இருந்திருக்கு. ஆனா புதுசா அதுக்கு கீழே ஒரு பெரிய பாக்ஸும் இருந்திருக்கு. அதையும் கவனிச்சிருக்காங்க. மெரினோ ஃபுட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கேயே எதுவும் பேசாம தயங்கிட்டே நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த மேரி என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இல்ல என் வீட்டுக்கு என்னோட ஃபேமிலியில இருந்து வராங்க. இப்போன்னு பார்த்து என்னோட பர்த்டேக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் சில செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை அவங்க பார்த்தா எனக்கு அவமானமா போயிடும். அவங்க வந்துட்டு கிளம்புற வரைக்கும் இதை கொஞ்சம் வச்சிருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க மெரினோ. முதல்ல அதை கேட்ட மேரி சிரிச்சாலும், இதுல என்ன இருக்கு, சும்மா ஒரு ஹெல்ப் தானேன்னு அந்த பாக்ஸை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி இருந்த மெரினோ பல முறை இதுக்கு சாரியும் சொல்லியிருக்காங்க. பட் மேரி அதை பெருசா எடுத்துக்கல. மெரினோ போனதும் அந்த பாக்ஸை அவங்களோட கிச்சன்ல இருந்த ஒரு டாப் ஷெல்ஃப்ல வச்சும் இருக்காங்க. அங்க வச்ச அந்த பெட்டியை மெரினோவும் கேட்கல, மேரியும் அதை அப்படியே மறந்தும் போயிருக்காங்க. ஒரு வாரமாகுது, ரெண்டு வாரமாகுது, அப்படியே ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு டைம் போய்கிட்டே இருக்கு. ஆனா மெரினோ அந்த பெட்டியை திரும்ப வாங்க வரவே இல்லை. இது மேரிக்கு பெரிய உறுத்தலாவெல்லாம் இல்ல. பிகாஸ் மெரினோ அந்த பெட்டியை திரும்ப வாங்குவதற்கு சங்கடப்பட்டு இருக்காங்க போலன்னு தான் நினைச்சிருக்காங்க மேரி. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருப்போம், அப்பையும் மெரினோ கேட்கலன்னா நாமளே அந்த பெட்டியை குப்பையில தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சிருக்காங்க மேரி. அதுக்கப்புறம் அவங்களுமே அதை மறந்துட்டாங்க. இந்த டைம்ல உள்ள என்ன இருக்குன்னு அதை ஓபன் கூட அவங்க பண்ணி பார்க்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2019 ஆண்டோட செப்டம்பர் மாசம் வாக்குல மேரியோட கிச்சன்ல இருந்து லைட்டா ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல சிங்கில இருந்துதான் ஸ்மெல் வருது போலன்னு அதை கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனா 3வது நாள் 4வது நாள்ல எல்லாம் அந்த ஸ்மெல் தாங்க முடியாத அளவுக்கு வரவும், அந்த ஸ்மெல் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க கிச்சன் முழுக்கவே தேட ஆரம்பிச்சிருக்காங்க மேரி. எல்லா இடத்துலயுமே தேடி இருக்காங்க. ஆனா அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு பின் பாயிண்ட் பண்ணவே முடியல. அப்போதான் கடைசியா மேல இருந்த ஷெல்ஃப்ல இருந்துதான் அந்த ஸ்மெல் வருது போலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மேல இப்படி ஸ்மெல் வர மாதிரியான எந்த ஒரு பொருளுமே வைக்கலையான்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு மெரினோ கொடுத்த பெட்டி அங்க இருந்தது அவங்களோட ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அண்ட் அதுல இருந்துதான் ஸ்மெல் வர்றதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதை கவனிச்சதும் அப்படி அதுல என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக அதை ஓபன் பண்ணலான்ற முடிவுக்கு வர்றாங்க மேரி. நல்லா டீ போட்டு சுற்றப்பட்டிருந்த அந்த பாக்ஸை சில நிமிடங்களுக்கு பிறகுதான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது அலுமினியம் டின் ஃபாயில்ல ஏதோ பெருசா சுற்றப்பட்டு இருந்திருக்கு. அந்த பெட்டியை மெரினோ கொடுக்கும்போது இதை பத்தி எதுவுமே சொல்லலையன்ற ஒரு சந்தேகத்தோடையே அந்த டின் ஃபாயில் எல்லாம் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிக்க பிரிக்கதான் தெரியுது அந்த டின் ஃபாயில ஒரு திக் லேயரா எது மேலேயோ சுத்தி இருந்தாங்கன்றது. கடைசியா அதை ஓபன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான் காத்திருந்தது. உள்ள இருந்தது ஆல்மோஸ்ட் அழுகி போன நிலையில இருந்த ஒரு மனித தலை. இதை பார்த்ததும் பயத்துல அலறிக்கிட்டே வெளியே போய் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க மேரி. உடனே அங்க போலீஸும் வந்திருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதுதான் மெரினோ செஞ்ச ஒரு கொடூரமான செயல் வெளியே வர ஆரம்பிச்சது. ஜீசஸ் மரியா பராண்டா.
67 வயசான இவர் மெரினாவோட பார்ட்னரா இருந்திருக்காரு. 2018 டைம்ல இருந்து இவங்க சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க போல. இவர் ஒரு நல்ல வேலையில இருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபரும் கூட. சோ பணத்துக்கு எந்த குறையும் இல்லைன்றதால தான் மெரினோ இவர் கூட இருந்திருக்காங்க போல. அப்படி இருக்கும்போது 2019 ஆண்டோட பிப்ரவரியில பராண்டா திடீர்னு காணாம போறாரு. அவரோட ஃபேமிலிக்கு இவரு மெரினோ கூட தான் இருக்காருன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல அவர்கிட்ட இருந்து எந்த விதமான கால்ஸும் கம்யூனிகேஷனும் இல்லாததால அவரோட ஃபேமிலியில இருந்தவங்க உடனடியா மெரினோவை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க விசாரிச்சதுக்கு மெரினோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பராண்டா எங்க போனாருன்னு எனக்கும் தெரியாதுன்னு, என்கிட்ட அவர் எதையுமே சொல்லாம வெளியே போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க மெரினோ. பட் அத பராண்டாவோட ஃபேமிலி நம்ப தயாரா இல்ல. ஏன்னா மெரினோவை பத்தி ஆரம்பத்தில இருந்தே அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அதுக்கு காரணங்களும் இருந்தது. பராண்டாவோட உயிரில் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட சொத்துக்கள் எல்லாமே மெரினோவுக்கு போய் சேரணுன்ற மாதிரி பராண்டா உயில் எழுதி வச்சிருந்தாரு. இதை கட்டாயப்படுத்தி எழுத வச்சதே மெரினோதான்னு பராண்டாவோட குடும்பத்தினர் நம்பவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பராண்டா கிட்ட இருந்து அடிக்கடி மெரினோ பணமும் வாங்கி வந்தது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுன்றதால மெரினோ மேல அவங்களுக்கு பெரிய அளவுல நம்பிக்கையே இல்லை. 1 மாசம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு போலீஸ் கிட்டயும் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையுமே பண்றாங்க. பட் பராண்டா எங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு மிஸ்டரி அவை இருக்கு. அவரு உயிரோட தான் இருக்காருன்னு சொல்ல முடியல, பிகாஸ் அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவும் முடியல. அதே மாதிரி இவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல, பிகாஸ் அவரோட பேங்க்ல ஒவ்வொரு மாசமும் பென்ஷன் அமௌண்ட்ன்றது கிரெடிட் ஆகும். அந்த பணத்தை அவரு மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்காரு. உண்மையில அதை அவரு தான் எடுத்தாருன்னு நிரூபிக்க முடியலதான். பட் அவரோட கார்டுல இருந்துதான் அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கு. கார்டு தொலைஞ்சு போனதா அவரு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டோ பண்ணல. சோ ரூல் படி பார்க்கும்போது அவர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு. இதை வச்சு அவர் உயிரோடு இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்படியே பல மாசங்கள் கடந்திருக்கு. போலீஸ் கிட்ட ஒரு பக்கம் பராண்டாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தேட சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் எவ்வளவு தேடியும் அவரை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. மெரினோ மேலதான் சந்தேகமா இருக்குன்னு பராண்டாவோட ஃபேமிலி பல முறை சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கும் பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்த சமயத்துலதான் மெரினோவோட நெய்பர் மேரி கிட்ட இருந்து அந்த கால் செப்டம்பர் மாசம் வந்திருக்கு. அப்போ மேரி கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க போலீஸ். மேரி வீட்டில் கிடைச்ச மனித தலையோட பற்களை வச்சு செக் பண்ணும்போது, எஸ் பல நாடுகளில் சிட்டிசன்ஸோட டென்டல் ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை வச்சு செக் பண்ணும்போது அந்த தலை பராண்டாவோட தலைதான்றது நிரூபணமாயிருக்கு. உடனடியாக மெரினோவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நடந்த உண்மைகளெல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, 2018 இருந்து பராண்டாவும் மெரினோவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க போல. ஆனா சில மாதங்கள் போன உடனே பராண்டா கிட்ட அடிக்கடி பணம் வாங்குற பழக்கத்தை கொண்டிருந்திருக்காங்க மெரினோ. அவரும் முதல்ல பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. பட் போக போக பணம் கேட்கறது அதிகமாகவும் இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பணம் கேட்கும் போதெல்லாம் சண்டை ஏற்படவும் ஆரம்பிச்சிருக்கு போல. ஒரு நாள் மெரினோ அப்படி பணம் கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில மெரினோ பராண்டாவை அடிச்சு கொன்னுட்டுறாங்க. இதுக்கப்புறம் பராண்டாவோட உடல் பாகங்களை துண்டு துண்டா விட்டி டிஸ்போஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பராண்டா தொடர்ச்சியா 1 வாரத்துக்கு மேல அவரோட ஃபேமிலிக்கு கால் பண்ணாம போனா சந்தேகப்படுவாங்கன்றது மெரினோவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவே தொடர்ந்தா கண்டிப்பா போலீஸ்க்கு போவாங்கன்றதும் மெரினோவுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தும் இருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த மெரினோ பராண்டாவோட உடல் பாகங்களை வேகமா டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல. கடைசியா தலை மட்டும் எஞ்சி இருந்திருக்கு. அந்த தலையை மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஒரு ஐடியா அவங்களுக்கு தோணியிருக்கு. என்னன்னா, அந்த தலையை நல்லா வேக வச்சு பல லேயர் டின் ஃபாயில சுத்தி ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு டைட்டா பேக் பண்ணி பக்கத்து வீட்டு மரியா கிட்ட இதுல செக்ஸ் டாய்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாம். செக்ஸ் டாய்ஸ்னு சொல்லிட்டா கண்டிப்பா அவங்க உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்க வாய்ப்பே கிடையாது. சோ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சுக்கலான்னு கொடுத்துருக்காங்க மெரினோ. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மரியாவும் அதை வாங்கியிருக்காங்க. இதுக்கு நடுவுல பராண்டாவோட அக்கௌண்ட்ல இருந்து மாசா மாசம் பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்காங்க மெரினோ. இதனால போலீஸும் ஒரு பக்கம் அவர் எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு போலன்னு நினைச்சும் இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்து எந்த விதமான கம்ப்ளைண்டும் வராததால அதை பத்தி மறந்து போயிட்டாங்களா இல்ல அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல. பட் 5 மாசம் கிட்ட மெரினோ கொடுத்த அந்த பாக்ஸ் அங்கேயே இருந்திருக்கு. அந்த சமயத்துலதான் அதுல இருந்து ஸ்மெல் வரவும் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க மெரினோ.
அதுக்கப்புறம் போலீஸ் பரண்டாவோட உடல் பாகங்களை என்ன செஞ்சீங்கன்னு எப்படி எல்லாமோ கேட்டிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதை பத்தின எந்த ஒரு தகவலையும் மெரினோ சொல்லவே கிடையாது. அந்த ரகசியம் இப்போ வரைக்கும் ரகசியமாவே தான் இருக்கு. இதுக்கப்புறம் மெரினோவை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்படுது. ஸ்பெயின் நாட்டு சட்டப்படி ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படுற அதிகபட்ச தண்டனையே 15 வருடங்கள் தான். சோ 15 வருடங்கள் சிறை தண்டனை மெரினோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல கடைசியா ஒரு விஷயத்த சொல்லணும். மெரினோவால கொலை செய்யப்பட்ட பரண்டாவோட தலைப்பகுதியை தவிர வேற எந்த உடல் பாகமும் கிடைக்கலன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு ஒரு தியரியா என்ன சொல்றாங்கன்னா, மெரினோ ஒரு நல்ல குக்கா இருந்தாங்க. சோ அவங்க சமைச்ச மீட் பேஸ்டு டிஷஸ்ல மீட்டோட மீட்டா பரண்டாவோட உடல் பாகங்களையும் அரைச்சு யூஸ் பண்ணிருக்கலான்ற ஒரு தியரி சொல்லப்படுது. அப்கோர்ஸ் இது வெறும் தியரி தான். உண்மையா என்னன்னு மெரினோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை பத்தி அவங்க எந்த விதமான தகவல்களையும் சொல்லாதது தான் இப்படி நடந்திருக்குமோன்ற ஒரு தியரி உருவாக காரணமாகவும் இருந்திருக்கு. சோ இதுதான் ஸ்பெயின்ல நடந்த ஒரு கொடூரமான கொலை பற்றியும் அதை மறைக்க நடந்த செயல்களை பற்றியுமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.